ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தங் ஜுவல்லரிங்கிறது. நிறைய பேர் நாகரீகம் ஃபேஷன்ன்ற பேரில் இந்த மாதிரி நிறைய செயல்களில் ஈடுபடுறாங்க. டங் ஜுவல்லரின்னு சொல்லுவோம், ஒரு வளையம் மாதிரியோ இல்லை ஒரு குண்டு மாதிரியோ நாக்குக்கு அடியில் அதை ஒரு ஊசி மாதிரி பொருத்தி ரெண்டு பக்கமும் ஒரு குமிழ் முனை மாதிரி அதை போட்டுக்கிறாங்க. ஃபேஷன்ன்ற பேரில் இது மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டங் நம்ம வாயை பார்த்திங்கன்னா அது ரொம்ப மென்மையான திசுக்களால் அமைஞ்சிருக்கு. இதில் நாம் ஒரு ஃபாரின் பாடியை நாம் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, அந்த ஃபாரின் நாம் ஒரு சர்ஜரி பண்ணும்போதுமே ஒரு ஸ்டெராய்டு எக்யூப்மெண்ட்ஸாக அது சுத்திகரிக்கப்பட்டிருக்கா, அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஒரு சர்ஜரியே செய்ய போகிறோம். இவங்க எந்த ஒரு சர்ஜரியும் இல்லாமல் எந்த ஒரு ப்ரோட்டோகாலுமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் ஒரு வளையமோ ஒரு இதுவோ போடும்போது என்ன நடக்கும்னா, அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஏற்படும். நிறைய பேருக்கு டங் ஜுவல்லரி போட்டு அந்த நாக்கு அழுகி அந்த நாக்கே பாதி வெட்டி எடுத்த சம்பவங்கள் கூட நடந்திருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த வாய் ஓரப்பகுதிகளில் வளைய மாட்டுவது, இதெல்லாம் மிக மிக ஆபத்தான ஒரு செயல். அழகுக்காக நம்ம செய்ய போகிற இந்த செயல்னால் நம்ம ஆரோக்கியத்துக்கு கேடு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஒரு குண்டு ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் நீங்கள் வாய்க்கு டங்கு கடியில் வச்சுருக்கீங்க, அது ஒரு மெட்டல், என்ன நடக்கும், சில வேளை நீங்கள் பேசும்போது அது கலண்டாலோ அது உள்ளே வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் சர்ஜரி பண்ணி தான் அதை அகற்ற வேண்டியிருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அதை வச்சு நீங்கள் பேசும்போது உங்கள் பற்களில் அது படும். அப்படி படும்போது உங்கள் பற்கள் துண்டாவதற்கோ உடைந்து சிதறுவதற்கோ நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா பச்சை குத்துறோம் அப்படின்னு இந்த டங் அந்த மாதிரி இடங்களில் இந்த வாய் ஓரங்களில் டேட்டூ பண்ணுறோன்னு செய்கிறாங்க. இதெல்லாம் மிகவும் ஆபத்தான தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது எதுவுமே நேச்சுரல் இல்லை, எல்லாமே கெமிக்கல் கலந்த டைஸ். ஸோ இதை நாம் ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் நம்ம உடம்பில் நாம் உட்செலுத்தும் போது அதற்கான எதிர்விளைவை கண்டிப்பாக பாடி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு வரும்போது அந்த கெமிக்கல் டைஸ்னால் கேன்சர் ஸ்கின் கேன்சர் கூட ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் நிறைய இருக்குது. டங் ஜுவல்லரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் புண்கள் ஏற்பட்டு சிதல் பிடிச்சி உங்களுக்கு நாக்கு அழுகிறதும் இல்லாமல் அதில் கான்ஸ்டண்ட்டாக ஒரு உராய்வு ஏற்படுறதுனால புண்கள் ஏற்படும். அந்த புண்களே பிற்காலத்தில் உங்களுக்கு கேன்சராக மாறுறதுக்கான சந்தர்ப்பங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடாமல் இதை தவிர்ப்பது, நாகரீகம் என்ற பெயரில் நமது வாழ்க்கை நாமே நாசப்படுத்தி கொள்ள வேண்டாம்.